வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? அதாவது ஒரு ட்ரேடர் வந்து எப்படி இருக்கணும் வேண்டும் என்றால், ட்ரேடிங் அவர்ஸில் ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டடாக வந்து அவரோட மனநிலையை வந்து வைத்திருக்க வேண்டும். ட்ரேடிங் அவர்ஸில் வந்து ஓப்பன் மைண்டாக வந்து மனநிலையை வைத்திருக்க வேண்டும். எந்த விதமான எக்ஸ்டர்ன் நியூஸை வந்து தன் மனதில் வந்து போட்டுக்கொண்டு அவர் வந்து வர்த்தகம் வந்து செய்யக்கூடாது. ஆக்சுவலாக எந்த விதமான வெளி செய்திகளை வந்து போட்டுக்கொண்டு அவர் வந்து நிச்சயமாக வந்து வர்த்தகம் வந்து செய்யக்கூடாது. இப்போ பெரும்பான்மையான ட்ரேடர்கிட்ட இருக்கிற வந்து மெஜாரிட்டி ஆஃப் தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தா வந்து ஒரு தெரிஞ்ச விஷயத்தை தான் வந்து அவங்க திரும்ப திரும்ப வந்து அவங்க வந்து கேதர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ உதாரணத்துக்கு, நாளைக்கு வந்து அடானி போர்ட்ஸ் ரிசல்ட் வருதுன்னா, ஒரு 3 நாள் கழிச்சு அடானி போர்ட்ஸ் ரிசல்ட் வருது, இல்லை வந்து டாடா ஸ்டீலோட ரிசல்ட் வருதுன்னா, அவங்க 3 நாளைக்கு மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க, மெஜாரிட்டியோட கம்பெனிஸோட வந்து ரிவ்யூ வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வியூ கொடுக்குற யாரும் அந்த ஸ்டாக்ஸ் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? வியூ கொடுக்குற யாரும் அந்த ஸ்டாக்ஸ் வாங்க மாட்டாங்க. நீங்கள் ட்ரேடர் வந்து பரிதாபத்துக்குரிய நபர்கள், ட்ரேடர் வந்து வாங்குவாங்க. அதாவது இப்போ ஒரு சில தரப்பு வந்து இந்த ரேட் வந்தால் இது வந்து சப்போர்ட், இது இருக்குது, இது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு வந்து கீ பாயிண்ட்ஸ் அதுன்னு, இது மாதிரி இது வந்து ஒரு காமனான விஷயம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்த காமனான விஷயம் எல்லாருக்குமே ஆக்சுவலாக வந்து தெரியும். ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு தான் சந்தேகம் வந்து நடக்கும்ன்றது வந்து நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் ஒரு இக்னோரண்ட்டோட உச்சக்கட்டமான விஷயமே. ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் அறியாமையின் உச்சக்கட்டமான விஷயம் எதுன்னா இதுதான். ஆக்சுவலாக இது வந்து பை வந்திருக்கு, இந்த இது சப்போர்ட் வந்து வந்திருக்கு, இந்த மூவிங் ஏரேஜ் வந்து இது வந்திருக்குது, இது எல்லாருக்குமே தெரியுதுல. ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியுதுன்னா, இந்த வியாபாரத்தில் வந்து 7 கோடி பேரில் தமிழ்நாட்டில் ஒரு 50 லட்சம் பேர், 1 கோடி பேர் வந்து இதை வந்து பார்க்குறாங்கன்னா, அந்த 1 கோடி பேரில் வந்து 85-90% பீப்புளுக்கு வந்து இந்த காமனான விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த காமனான விஷயத்துக்குள்ளே எந்த விஷயமும் இல்லைன்றதான் எங்களோட வாதம். ஆக்சுவலாக இந்த காமனான விஷயத்துக்குள்ளே எந்த விஷயமும் இல்லைன்றதான் வந்து எங்களோட வாதம். பெரிய பெரிய நிறுவனம்லாம் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது ஓகேலாம், பெரிய பெரிய இந்தியாவில் டாப் மோஸ்ட் கம்பெனிலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அடானி போர்ட்ஸ் வந்து பிரேக்கப், அடானி போர்ட்ஸ் சோயின்ஸோ, எல்ஐசி சோயின்ஸோ, டாடா ஷேர் சோயின்ஸோ எல்லாமே பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு வந்து அவங்க வாங்கினாங்களாம் கேட்டால் இல்லைன்னு வாங்க. இடம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வருது, அந்த இடத்துல வந்து தண்ணி வருது, இந்த இடத்துல வந்து தண்ணி வருதுன்னு உங்கள்கிட்ட வந்து இடம் வந்து வாங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அவங்க அந்த இடம் வாங்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா வாங்கியிருக்க மாட்டாங்க. 10 அடிக்கு மேலே தண்ணியும் சொன்னீங்களா, 10 அடிக்கு கீழே இல்லை 10 அடிக்கு மேலேயும் சொல்ல மாதிரின்னு சொல்லி இப்போ கூட ஒருத்தர் வந்து ஒரு போட்டோ வந்து போட்டுட்டு தரேன். தண்ணி வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்கிறது. அதாவது எதனால் இந்த காமனான விஷயத்தை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உள்ளே போய் மாட்டாதீங்க. உங்களோட அதிகப்படியான வந்து ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன்ட் வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க. அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய ஐக்யூன்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஐக்யூ தாண்டி நீங்கள் யோசிக்கணும். ஆக்சுவலாக மூளைக்கு வந்து இங்கே வந்து வேலை கிடையாது. அதாவது எஜுகேஷனுக்கு வந்து வேலை கிடையாதுங்க. எஜுகேஷனே நீங்கள் தாண்டி நீங்கள் வந்து யோசிக்கணும். எல்லாம் மேலே இருக்கிற 10 பா நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அப்போது இவ்வளோ விஷயம் வந்து ஒரு ட்ரேடராக நீங்கள் வந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இவ்வளோ விஷயத்தை உங்களை ட்ரேடராக நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த சந்தேகம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயமே சொல்லிக் கொடுக்கும். ஆக்சுவலாக எங்களுக்கே ஒரு சில நேரத்தில் நாங்கள் என்ட்ரி எடுக்கும்போது ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து எங்களுக்கு எதிராக திரும்பும்போது வந்து இது எப்படி இது திரும்பிச்சு, இது திரும்பத்துக்கு வாய்ப்பே இல்லையன்ற வகையெல்லாம் வந்து நாங்கள் வந்து அவ்வளோ வந்து ஸ்டாக்ஸ் கூட வந்து நாங்கள் வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து நாங்கள் வந்து என்ட்ரி எடுப்போம். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நாங்கள் வந்து ஸ்டாக்ஸ் கிட்டே வந்து நாங்கள் வந்து என்ட்ரி எடுக்கும்போது நிறைய விஷயத்த வந்து ஒரு 6-7 வகையான விஷயத்தில் வந்து எல்லாமே எங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆக்சுவலாக எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் நாங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து என்ட்ரி எடுக்கணும். சப்போஸ் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு 3 விஷயம் வந்து வந்திருக்க, 2 விஷயம் வரலன்னா அதை பார்த்துக்கலாம்னா, அந்த பார்த்துக்கலான்ற விஷயம் தான் அந்த ஸ்டாக்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃபெயிலியரான விஷயமாக இருக்கும். ஆக்சுவலாக இருக்கும். சமீபத்தில் கூட எங்களுக்கு ஒரு 2 ஸ்டாக்ஸ் வந்து ஒரே மாதிரி காமனான விஷயம் நடந்தது. ஆக்சுவலாக எஸ்ஆர் டான்ஸும் மஹேந்திரா எஸ்ஆர் டான்ஸ் வந்து சேம் டே வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துச்சு, மஹேந்திரா வந்து நெக்ஸ்ட் டே டார்கெட் கொடுத்துச்சு. சி, அப்போது இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக எதனா ஒரு பேமெண்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கினா யோசிக்கிறீங்க, இது எல்லாமே ஃப்ரீயாக கிடையாது சார். சி, இந்த வியாபாரத்துக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட், இந்த வியாபாரத்துக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும், லேப்டாப் இருக்கணும், கம்ப்யூட்டர் இருக்கணும், தனியான இடம் இருக்கணும், உங்களுக்கு தொந்தரவு பண்றதுக்கு யாரும் இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த வியாபாரத்தில் வந்து இப்படின்னா கேஷுவலாக அந்த மொபைலே வந்து பார்க்குறது, எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறது. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த காலத்தில் வந்து சம்பாதிக்க முடியாத காரணம் இந்த காலத்தில் சம்பாதிக்க முடியும், என்ன காரணம் வந்து அவர் வேறுபடுத்தி பார்த்தாங்க. அந்த காலத்தில் சம்பாதிக்க முடியாத காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து கம்யூனிகேஷனே வந்து இல்லை, அதனால் வந்து சம்பாதிக்க முடியலன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து பெரிய டாப்பில் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அவங்க தான் ரோல் மாடல். நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க யாரும் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, இப்போது வந்து எதனால் லாபம் பண்ண முடியலைன்னா, அளவுக்கு அதிகமான கம்யூனிகேஷன் இப்போ, அப்போது வந்து நோ கம்யூனிகேஷன், இப்போது வந்து அளவுக்கு அதிகமான கம்யூனிகேஷனால் லாபம் பண்ண முடியல. ஒரு துறைக்கு தேவையான
தகவலையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வருது. ஆக்சுவலாக இது வந்து தேவையில்லை. ஆக்சுவலாக ஒரு துறைக்கு வந்து என்ன வேணுமோ, இந்த ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் என்ன, ரீட்டைல் ப்ரைஸ் என்ன, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் என்ன, எம்ஆர்பி ப்ரைஸ் என்ன, மக்கள்கிட்ட எவ்வளோ கூடும், இந்த நாலேஜ் மட்டும் இருந்தாவே போதும் அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கு வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணுறதா இது இது, அதை தாண்டி நீங்கள் அதிகமான விஷயம்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக சந்தையில் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு அதாவது இவ்வளோ விஷயம் இருக்குது சந்தையில் வந்து நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கிற விஷயம் இவ்வளோலாம் இருக்குது. நீங்கள் ஜென்ரலான காமனான விஷயத்தை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கறதால வந்து உங்களுக்கு எந்த வித பயனும் வந்து நிச்சயமாக இல்லவே இல்லை. ஆக்சுவலாக ஓகேங்களா, எந்த வித பயனும் நிச்சயமாக கிடையாது. திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதையும் தாண்டி உங்கள் மூளை எடுத்து வாஷிங் மிஷினில் போடுங்க, அதையும் தாண்டி நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த சந்தையை வந்து பெரிய லெவலில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயம்னால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தினம் தினம் வந்து எங்களை வீடியோஸ் வந்து போடுறோம். இன்னும் இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் வந்து எங்களை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.